அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அன்புக்கு இனியவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடியது வேஸ்ட்டான மர இலையிலேருந்து எப்படி உரம் தயாரி அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, இதை மட்டும் வேஸ்ட்டான இலையிலேருந்து நம்ம வந்து உரம் தயாரிச்சிருக்கிறோம். அது எப்படி தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பரவாயில்ல சொல்கிறேன். இப்போ வந்து அந்த உரத்தை நம்ம எப்படி ஒவ்வொரு செடிகளுக்கும் பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அளவு வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒருக்க அந்த உரத்தை கொடுத்தாலே நல்லா பூவெலாம் அதிகமாக பூத்து கொழுங்கும். இதில் என்னெல்லாம் சேர்ந்துருக்கோம்னா, மாட்டுச்சாணம், ஆட்டுச்சாணம், அது இல்லாமல் கூந்த நாறு, கோகோ பிட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது எல்லாமே சேர்த்து எனலுக்கு அடியில் ஒரு மாதம் வந்து இது பதப்படுத்தி செமிச்சிருப்பாங்க. பதப்படுத்தினாலே கருப்பு கலரில் ஆயிரும், மண்புழு உரம் மாதிரி இருக்கும். இது ஒரு உரம். வேஸ்ட் இலைகள், மரத்துலேருந்து காஞ்சி உள்ளக்கூடிய இலைகளை வச்சு தான் இதை நம்ம தயாரிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் மாதத்து ஒருக்கா கொடுக்கல, என்ன ஆகும்னா சீக்கிரம் பட்டு போகாது, எல்லா செடிகளும் நல்லா தழுத்து வரும். இந்த வீடியோவில் பாருங்கள், ஒவ்வொரு செடிக்கும் நான் எப்படி உரம் கொடுக்க அப்படிங்கிறத ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பேன். இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. என்னென்ன செடிக்கு நான் உரம் போடுறது அப்படிங்கிறதையும் இது லைன்லேயே வரும்.